ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். இந்த கிரேவி வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டாச்சு. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் பட்டை, ரெண்டே ரெண்டு பட்டை போட்டிருக்கேன், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 வத்தல் போட்டுக்கலாம். ரெண்டு வத்தல் பிச்சு போட்டுக்கிறேன். எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 கத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். தட்டி வச்சிருக்கிற பூண்டு, 3 பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ பூண்டு ஸ்மெல்லாம் போயிடுச்சு. 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இதுவும் சேர்ந்து இப்போ கொதிக்கணும். இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ கழுவி வச்சிருக்கிற நண்டை ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.